வரும் வரதமே. நாட்டிய தரகை சீசன் 1 கிராமிய சுற்றோடு இணைந்திருக்கிறோம். அழகழகாக முத்துக்கள் போன்று இந்த கிராமியத்தில் உள்ள எங்களுடைய பண்பாடுகளை எடுத்துக்கொண்டு வந்து எங்களுடைய போட்டியாளர்கள் இந்த மேடையில் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்ததாக உங்களுக்கான நடனத்தை வழங்க இருக்கிறார் ஸ்டென்சியா சுரேஷ். ஸ்டென்சியா, எப்படி இருக்கீங்க? நத்து போட்டு அழகாக ஒரு குரத்தி வேடத்தில் எங்களுடைய ஸ்டென்சியா என்று மேடைக்கு வந்திருக்கிறார். எப்படி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா ரெடி பண்ணி இருக்கீங்களா? கல்லும் மம்பும் கொண்டே இன்னும் வேட்டையாடும்
குரத்திகளுக்கு அந்த ஸ்பெஷலான அந்த மியூசிக் வந்து தன்னானே தானானே அது வரும்போது தான் அந்த குரத்திகள் வர்றாங்கன்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு கிளுக்கிழிப்பு வரும். அந்த அந்த மியூசிக் வந்து உங்களுடைய பாட்டில் அடிக்கடி வந்தது நல்லா இருந்தது. உங்களை பொறுத்தவரை எப்படி ஆடினீங்க? பதம் ஆடினதையும் பார்க்க, முதலாவது சுற்றுல பதம் ஆடினதையும் பார்க்க, இந்த சுற்றுல எனக்கு ஒரு பார்வையாளனா நீங்கள் உங்களோட எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கொஞ்சம் அவசரப்பட்டு செய்யற மாதிரி இருந்த சில சில இடங்கள்ல தாளம் அவசரப்பட்டு போற மாதிரி அதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். மற்றபடி நீங்க நல்ல எனர்ஜியா செய்து நீங்க நல்லா இருந்துச்சு. அழகான கருத்துக்களை திருமதி ஒலிவியா தினகரன் வழங்கி இருக்கிறார். அவரை தொடர்ந்து நீங்கள் வடிவாக செய்திருந்தீங்க அம்மா, உங்களோட உடை அலங்காரம் வந்து குரத்திக்குரிய எல்லா விதமாக அலங்கரிச்சிருக்கிறீங்க. மற்றபடி தொடக்கத்திலேருந்து நீங்கள் என்ன கண்டா உங்களோட நடனம் பிடிச்சிருந்தது, நல்லபடியாக துள்ளி துள்ளி குரத்தி மாதிரியே ஆடி இருந்தீங்க. அந்த பாட்டும் உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி நன்றி. சரி, நடுவர்கள்ட்ட கருத்து நான் கேட்டாச்சு. சென்சியா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த சுற்றுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். முடிந்ததை செய், முடியாததை முயன்று செய், தொட்டதை தொடர், தொடாததை தொட்டு தொடர். பரத கலையில் ஒரு சர்வதேச அங்கீகாரத்தை நோக்கி நகரும் இந்த பயணத்தில் அரையிறுதி சுற்றில் இரண்டாவது உபசுற்றான கிராமிய சுற்றில் நின்று கொண்டிருக்கின்றோம். அடுத்த போட்டியாளர் அக்ஷயா ரவீந்திரன். வணக்கம் அக்ஷயா. வணக்கம். அப்படியே கிட்டத்தட்ட ஒரு கிராமத்து பொண்ணு மாதிரியே இருக்கிறீங்க. அழகான ஒரு கிராமத்து பொண்ணா வெடிக்கிட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு கிராமிய சுற்றுல என்ன நடனம்? கோலாட்டம். கோலாட்டம், யா அழகான கோலாட்டம். இந்த தடி பார்க்கும் பொழுது நாங்கள் எல்லாம் இந்த பாடசாலையில் கோலாட்டம் ஆடுவோம். உங்களுக்கு வரும், நீங்க அவரவருக்கு அவரவருடைய அனுபவம் தானே பேசும். அந்த வகையில அக்ஷயா உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். போல
நீர்கள் இப்ப இந்த மயக்கப்படிங்க அந்த கோலாட்டை தடிய கொடுங்க. எப்படி ஆடினீங்க? நல்லா போச்சு நினைக்கிறேன். நல்லா போச்சு நினைக்கிறீங்க? சரி, நீங்க நினைக்கிறது சரியா பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நடுவர்கிட்ட கேட்கலாம். திருமதி சாவித்ரி அவர்கள் ஒலிவாங்கியோட ரெடியா இருக்கிறார் கருத்து சொல்வதற்காக, கேட்கலாம். வணக்கம் அக்ஷயா. வணக்கம். எனக்கு உங்களோட தோற்றம் அமைப்பு எல்லாம் டான்ஸுக்குரிய மாதிரி நல்லதாக இருக்குது. நல்லா இருந்தது, டான்ஸ் நல்லா இருந்தது. நீங்கள் இந்த குரத்தி ரவுண்டோடனே அந்த கோலாட்டம் பண்ணால் மினிமம் ஒரு ரெண்டு பேராவது இருக்கும், ரெண்டில் நாலு பேர் இல்லை ஆறு பேர் ஒரு குரூப்போடு வரும்போது தான் நீங்கள் அதை செய்கிறதுக்கு அது சாத்தியமாக நான் நினைக்கிறேன். ஏனென்றால் தனியாக எடுக்கும்போது அந்த தாளம் மட்டும்தான் நாங்கள் பார்க்கலாமே ஒழிய மற்றபடி சேர்த்து வச்சு பார்த்தா தான் அதில் உள்ள அழகு தெரியும். கோலாட்டத்துக்கு சேர்ந்திருந்தால் தான் அந்த அழகு, அதுதான். மற்றபடி நல்லா இருந்தது. இடையில இடையிலங்க தாளங்கள் அது போச்சு. ஆனால் ஸ்டெப்ஸுகள் எல்லாம் நல்ல நல்ல ஸ்டெப்ஸுகள் எல்லாம் போட்டிருந்தீங்க. வாழ்த்துக்கள்மா. வணக்கம் அக்ஷயா. அடக்கமான ஒரு அழகு, அப்படியே தான் டான்ஸும் இருந்தது, அடக்கமாகவே தான் இருந்தது, ஒரு ஏற்பாட்டம் இல்லாமல் இருந்தது. அந்த ஸ்டெப்ஸ் நல்லா இருந்தது. மேடு எல்லாம் யூஸ் பண்ணி நல்லாவே செய்த நீங்கள். ஆனால் இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்தை முகத்தில் காட்டியிருக்கலாம். ஏன்னா டீச்சர் சொன்ன மாதிரி கோலாட்டத்தில் பாவம் பண்ணதை நாங்கள் எங்கே பார்க்குறேன்னு தெரியல. ஆனால் நீங்கள் கொஞ்சம் சிரித்து சந்தோஷத்தை முகத்தில் கொஞ்சம் காட்டி ஆடி இருக்கலாம். ஆனால் இங்கேருந்து பார்க்க அப்படி சொல்லி 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 நல்ல வடிவாக இருக்கிறீர் பார்க்க. நல்லது. ஓகே, குட் லக் ஃபார் தி நெக்ஸ்ட் ரவுண்ட் அம்மா. இப்போ எங்களுடைய சாவித்ரி டீச்சர் என்ன சொன்னாங்க, கோலாட்டம் என்றால் எல்லாரும் சேர்ந்து ஆடினால்தான் அது கோலாட்டம் அப்படின்னு சொன்னாங்களா? சரி, அப்போ நாங்கள் எல்லாரும் ஜட்ஜஸையும் கூப்பிட்டுருவோமா ஸ்டேஜுக்கு, ஒரு கோலாட்டம் போடலாம் என்று.
வரதம.